நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்னன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் டூ கேரக்டர்ஸ் யூசிங் தேர்ட் வேரியபிள் நேம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு கேரக்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப்பிங்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது இன்டர்சேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு கேரக்டர் அங்கே வேல்யூ கொடுத்தவங்க என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டு கேரக்டர் என்ன பண்ணிக்கிறோம், ஸ்வாப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராம் ஹெட்டிங் யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறோம். இது ப்ரோக்ராமில் நமக்கு என்ன ஆகாது, ரீட் ஆகாது. அடுத்து பாருங்கள், மேலே நம்ம ஃபைல் நேம் என்ன இருக்குது, ஜீடெக் ஸ்வாப் ஒன்னு இருக்கா, இது நம்ம சேவ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல் நேம். அதுக்கடுத்து பாருங்கள், ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐஓன்னு எழுதியிருக்கோமா, இது என்னது, ஹெட்டர் ஃபைல். இப்போ ஹெட்டர் ஃபைல் எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷுங்கிறது என்னது, ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரிவ் அப்படிங்கிறது. இப்போ இந்த டைரக்டரிவில் தான் எல்லா ஹெட்டர் ஃபைலுமே இருக்குது. இப்போ இன்க்ளூடு, நம்ம ஒரு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறதுனால இன்க்ளூடுங்கிறது போடுறோம். அடுத்து எஸ்டிடி ஐஓ அப்படின்னா என்னது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிறது. நம்ம இன்புட் டூட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்குது, அதுக்காக இதை போடுறோம். அடுத்து ஆஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச், இந்த ரெண்டுமே நமக்கு என்னது, ஹெட்டர் ஃபைல் தான். ஏன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண போகிறனால என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோனியோ அப்படின்னா என்னதுன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம சிஎல்ஆர் எஸ்சிஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ஹெட் சிஹெச்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால ஹெட்டர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள், வாய்ட் மெயின் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோமா, கண்டிப்பாக நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மெயின்ங்கிறது மஸ்ட் போட்டாகணும். இப்போ வாய்டு மெயின் கொடுத்துருக்கேன், மெயின்ங்கிறது என்னது, ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இருந்தால் எல்லா ப்ரோக்ராமும் ரீட் ஆகுது. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் போட்டால் கண்டிப்பாக ஃபங்க்ஷன்னா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும், நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், வாய்டுங்கிற ரிட்டர்ன் டைப் கொடுக்குறேன். இந்த வாய்டுங்கிற ரிட்டர்ன் டைப் கொடுத்தா ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு இல்லை, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இதை போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ் ப்ரேசஸ் போட்டிருக்கோமா, அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரேசஸ் எதுக்காக போடுறோம், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரேசஸ்க்குள்ளார தான் போடணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், மெயின்க்கு அடுத்தே நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் க்ளோஸ் ப்ரேசஸ் போடுறோம். அடுத்து பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் ஹெட்டிங் என்ன, ஸ்வாப்பிங் ஆஃப் டூ கேரக்டர்ஸ். அப்போ ரெண்டு கேரக்டர், ஏதோ ஒரு ரெண்டு கேரக்டர் கொடுக்க போகிறோம், இன்னொரு ஒரு வேரியபிளை பேஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டோட்டலாக எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம், த்ரீ வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். அப்போ கேரக்டர் அப்படின்னா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், கேருங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், கேர். அடுத்து பாருங்கள், ஏ பி சி, நம்ம கேரக்டர்னால நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேமே கேரக்டர் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வேரியபிள் நேமுக்கு நம்ம செட்டன் ரூல்ஸ் படிச்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏ கம்மா பி கம்மா சி, நான் என்ன பண்ணிக்கிறேன், மூணு வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கேன், கேரக்டர் நான் அந்த இடத்துல கொடுக்கல. இப்போ கேரக்டர் இனிமேல் என்ன பண்ணணும், யூஸ் கெட் பண்ணணும். அப்போ ப்ரிண்ட்எஃப்ங்கிற அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அவுட்புட் வியூக்காக இதை நான் டைப் பண்ணிக்கிறேன், என்டர் தி டூ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு கேரக்டர் தருவோமா, ஏ டு ஜெட்டில் இந்த கேரக்டர் வேணால் நம்ம கொடுக்கலாமா. அப்போ ஸ்கேன்எஃப்ல என்ன பண்ணுறேன், ஸ்கேன்எஃப்ங்கிறது என்னது, இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு வேல்யூ கெட் பண்ண போகிறேன். இந்த கேர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, இதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பர்சன்டேஜ் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்னால இன்னொன்று போடுறேன், பர்சன்டேஜ் சி, டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற கேரக்டர் தானே வாங்க போகிறோம், அதனால அட்ரஸ் ஆப்ரேட்டர் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பிக்கு அட்ரஸ் ஆப்ரேட்டர் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அட்ரஸ் ஏ அட்ரஸ் பி கொடுத்துட்றோமா. அப்போ ரெண்டு கேரக்டர் இந்த இடத்துல என்னாகும், யூசர்ட்ருந்து வேல்யூ கெட் பண்ணும், அதனால தான் இன்புட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இது சின்டாக்ஸ் படி தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், மூணாவதாக ஒரு வேரியபிள் சி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு யூசர்லேருந்து என்ன கேரக்டர் வாங்குகிறோம், ஏயா, அப்போ ஏங்கிறது வருது. அடுத்து ஏ எம்டி ஆகிடுமா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட கேரக்டர் ஏல ஸ்டோர் ஆகிடும், இப்போ பி எம்டி ஆகிடும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு சியில் வேல்யூ இருக்குல்ல, கேரக்டர் வேல்யூ, அதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணால் தானே நமக்கு வீவ் ஆகும். அப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோம், ப்ரிண்ட் எஃப் த ஸ்வாப்பிங் வேல்யூ, the swapping value என்ன பண்ணுறோம், percentage c. அதாவது ரெண்டு வேல்யூ கொடுக்க போகிறனால percentage c percentage c நான் ரெண்டு கொடுக்குறேன், ஏ கமா பி. இல்லாட்டி நம்ம அவுட்புட் வியூ தானே, இந்த ஸ்வாப்பிங் வேல்யூ ஏ கமா பி இப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம்.
comma b அப்ப ரெண்டு வேல்யூ a வேல்யூ b வேல்யூ அப்படினு கொடுத்தா நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம் print of within double quotes clear நம்மளுக்கு எப்படி கொடுக்கறோமோ அதே மாதிரி தான் print ஆகும் முடிச்சனா அடுத்து getங்கறது நம்ம எதுக்காக கொடுக்கறோம் output window வந்து டைரக்டா view ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறோம் output வந்து நமக்கு clear-ஆ கிடைக்கணும் அப்படினா the dash prompt area clear-ஆ இருந்தாதானே நமக்கு output வந்து clear-ஆ இருக்கும் அதனால clr scr அப்படிங்கற ஃபங்ஷன் கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம் dash prompt ஏரியாவை clear பண்ணிக்கிறோம் இந்த clr scr-ங்கறதும் இந்த getch-ங்கறதும் எந்த header file இருக்கு konya.h header file இது நம்ம முன்னாடியே பாத்துறோம் இப்போ இந்த புரோகிராமை நான் என்ன பண்ணப் போறேன் கம்பைல் பண்ணப் போறேன் அதுக்கு முன்னாடி இந்த புரோகிராமை சேவ் பண்றேன் ஸ்டார்டிங்ல சேவ் பண்ணியிருந்தாலும் ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம் சேவ் பண்ணாதான் Program full save ஆயிருக்கும் அதனால F2ங்கற கீயை நான் press பண்ணி save பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க கம்பைல் பண்ணும்போது alt F9 அப்படிங்கற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல என்ன பண்ணிக்கலாம் alt Cங்கற கம்பைல்ல போய்ட்டு கம்பைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம் இப்ப கிளிக் பண்றோம் நமக்கு என்ன கம்பைலிங் என்ன ஃபைல் Zeetech swap பண்ணனும் இருக்கா இந்த ஃபைல் நேம் இந்த எடிட்டர்னா swap.c ல தான் வந்து எடிட்டர் வந்து எனக்கு என்னது கம்பைலிங் பண்ணிட்டு இருக்கு எத்தனை லைன் கம்பைல் ஆகுது வார்னிங்ஸ் எத்தனை எரர் எத்தனை எனக்கு 1/1 காமிக்குது பை சான்ஸ் எரர் இருந்ததா எரர் டிஸ்ப்ளே ஆகும் அப்ப என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த லைன்ல எரர் அப்படிங்கறத அக்யூரேட்டா காமிக்கும் அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எரர சால்வ் பண்ணிரலாம் இப்ப நான் என்டர் கொடுத்துறேன் இப்ப கம்பைல் ஆகும்போது எப்படி process ஆனது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப புரோகிராம் நம்ம கமாண்ட்ல இருந்து எழுதி இருந்தாலும் இதில இருந்து தான் நமக்கு ரீட் ஆகும் void main அப்படிங்கற ஃபங்ஷன்ல இருந்து எனக்கு ரீட் ஆகும் இப்ப void mainங்கறது என்ன purposeக்காக போட்டுருக்கோம் முன்னடியே பார்த்துட்டோம் இப்ப char a, b, c அப்படிங்கறது கொடுத்துறோம் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது character அதனால என்ன பண்றோம் charங்கற டேட்டா டைப் போட்டுக்கறோம் இப்ப இதுக்கு எவ்வளவு பைட்ஸ் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும்னா கேரக்டர் வேல்யூக்கு 1 பைட்ஸ் தான் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் இப்போ எத்தனை வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்ப 3 பைட்ஸ் மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு என்னாகும் அலோகேட் ஆகும் அடுத்து clr scrங்கற ஃபங்ஷன்ஸ் டாஷ் பிராம்ப்ட் ஏரியா கிளியர் ஆகிறதுக்காக எங்க இருக்கு konya.h அப்படிங்க அடுத்து பாருங்க பிரிண்ட் எஃப்ல enter the two characters அப்படினு சொல்லி குடுக்குறோம் ரெண்டு கேரக்டர் நம்ம குடுக்குறோம் அந்த ரெண்டு கேரக்டர் இப்போ இது கொடுக்கும்போது ரன் டைம்ல இது கம்பைல் ஆயினாலும் எரர் இருக்கான்னு மட்டும்தான் இப்போ போய் இந்த ஃபங்க்ஷன்ல செக் பண்ணோம் ஆனா ரன் பண்ணும்போது தான் இது டிஸ்ப்ளே ஆகும் எப்படினா enter the two characters னு நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எழுதிரலாம் இங்க enter the two characters அப்படிங்கிறது வரும் அடுத்து பாருங்க இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோமா scan up la percentage address a address b inga enakena memory space pay allocate a irukka inda line execute a memory space allocate a irukuma appa anda line execute memory space enga allocate a irukumo anda place la pay ipa kudukka kudiya value store agum ipa parunga address a na enadhu ipa na enna pandren a engra or character o illati endha character na any one character kudukalam nanu c nu kudukuren adutha character h nu kudukuren ipa rendu character na kuduthirren இப்போ பாருங்க இந்த C யும் இந்த A யும் இப்போ ஸ்வாப் ஆறது அப்படின்ட்டு 1/1 ஸ்டெப் போட்டிருக்கோம் சி ஹெச் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் கொடுக்குறோம் இப்போ பாருங்க இதில் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பி இஸ் ஈக்குவல் டு ஏஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம் இப்போ சிங்கிற வேரியபிளில் என்ன கொடுக்குறோம் இந்த ஏயோட வேல்யூ வந்து என்னது சி பியோட வேல்யூ வந்து ஹெச் அதனால நான் அப்படி அசைன் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சியா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்றோமா அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னங்க இருக்குது சின்னு இருக்கா அப்போ இது இங்கே அசைன் ஆகுது அடுத்து பாருங்கள் ஏ ஈக்குவல் டு பி அப்படின் இருக்கு அப்போ இப்போ ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன இருக்குது ஹச்சுன்னு இருக்கா இப்போ எனக்கு இறங்க இந்த இடத்துல ஹச்சுங்கிறது எனக்கு வந்துடும் அடுத்த லைன் என்ன எழுதியிருக்காங்க பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின் இருக்கு அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் b ஈக்குவல் டு இப்போ சியோட வேல்யூ என்ன என்ன கேரக்டர் இருக்கு சீன் தானே இருக்கு அப்போ சீனு நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த லைன் பாருங்க அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிண்ட் அப்ல த ஸ்வாப்பிங் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னாகும் த ஸ்வாப்பிங் வேல்யூ வேல்யூ ஏ கமா பி பி இப்போ பாருங்க ஏயோட வேல்யூ என்ன இருக்கு ஹச்சு பியோட வேல்யூ சி அப்படின் இருக்கா இப்போ ஹச்சு சி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் அடுத்து கெட்ஸ் கேச்சுங்கிறது அவுட்புட் டைரெக்டாக வியூ ஆகணுங்கிறதுக்காக இந்த கெட்ஸ் கேச்சுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோம்
இப்படிதான் ப்ரோக்ராம் லைன் பை லைனாக எனக்கு என்னாகும் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகி முடிஞ்சிட்டு தான் எனக்கு என்னாகும் எரர்னா காமிக்கும். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்புட்டுங்க நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, என்டர் தி டூ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் தான். அடுத்து பாருங்கள் அந்த ஸ்வாப்பிங் வேல்யூங்கிற ஆன்சர் வரும். இந்த ப்ராசஸிங் இந்த ஸ்வாப் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரன் டைமில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் நம்மளுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஃபைனல் அவுட்புட் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ ரன் பண்ண ஆல்ட் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மவுஸில் போயிட்டு ரன்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் F9ங்கிற ஷார்ட்கட் இருக்குல்ல, இதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்டர் த டூ கேரக்டர்னு கொடுக்குதா. இப்போ பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னதுன்னா நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன பண்ண போகிறேன், சி ஹச் அப்படின்னு கொடுக்குறேன். சிஹெச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏசி கொண்டு சிஹெச்சா சிஹெச்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஆனால் அவுட்புட் பாருங்கள் சி மட்டும்தானே வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கேரக்டர் தானே, ஸ்பேஸ் கொடுத்துருக்கல, ஸ்பேஸும் என்னதுன்னா ஒரு கேரக்டர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சி ஸ்பேஸ் ஹச்னு கொடுத்துருக்கேனா. அப்போ ஒரு கேரக்டரு வாங்கியிருக்கு, அடுத்து ஸ்பேஸுங்கிற கேரக்டர் வாங்கியிருக்கு, அது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி தெரியுது. இப்போ இது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கேரக்டரை பொறுத்தளவு நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள் சி ஹச் அப்படின்னு பக்கத்துலேயே கொடுத்துறேன்னா அவுட்புட் பாருங்கள் ஹச் சி மாறி வருதா. இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட் அவுட்புட் என்னது, இந்த ஸ்வாப்பிங் வேல்யூ ஹச் சி அப்படிங்கிறது கிடைக்குதா.